உங்களுடைய தனித்திறமைகளை ஹேஷ்டாக் மோஜ் பண்ண ஹிட் கனல விளக்காட்டுங்க. 10 லட்சம் வரை பணம் விழுங்க. லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். This summer beat the sun at Kingdom of Fun at BJP Universal Kingdom Chennai. Elon Musk-க்கு எதிராக பெண் ஒருவர் கொடுத்த புகாரை SpaceX நிறுவனம் பல கோடி ரூபாய் கொடுத்து சமாளித்ததா ரிப்போர்ட் ஒன்று வெளியாகி இருக்கு. ட்விட்டர் நிறுவனத்தை கைப்பற்றினார் எலன் மஸ்க். 44 பில்லியன் டாலருக்கு ட்விட்டர் நிறுவனத்தை எலன் மஸ்க் வாங்கியிருக்காரு. ஆனா இந்த டீலிங் இன்னும் முடியல. இப்போதைக்கு இதை ஹோல்டில் வைப்பதாக எலன் மஸ்க் அறிவிச்சிருக்காரு. 5% அதிகமான பொய்யான யூசர்கள் இருக்கிறாங்க. இதை பற்றிய உண்மை வெளியே வர வேண்டும் அப்படின்னு மஸ்க் கூறியிருந்தாரு. எத்தனை பொய்யான யூசர்கள் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் அதை பற்றி முடிவெடுப்பேன். அது வரைக்கும் ட்விட்டரை வாங்குவதை ஹோல்டில் வைக்க போகிறேன் அப்படின்னு எலன் மஸ்க் கூறியிருந்தாரு. இந்த நிலையில தான் எலன் மஸ்க்கு எதிராக பெண் ஒருவர் கொடுத்த புகாரை ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் பல கோடி ரூபாய் கொடுத்து சமாளித்ததா ரிப்போர்ட் ஒன்று வெளியாகி இருக்கு. இன்சைடர் நிறுவனம் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி 2016 இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுது. ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்திலோட விமானத்தில் இது நடந்திருக்கு. மஸ்க் பயன்படுத்திய தனி விமானம் கலிபோர்னியால இருந்து கிளம்பி இருக்கு. அந்த விமானத்தில் பெண் ஒருவரிடம் எலன் மஸ்க் தவறாக நடந்திருக்காரு, பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டிருக்காரு. அதன்படி அந்த பெண்ணும் புகார் கொடுத்திருக்காங்க. அந்த பெண் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்திடம் இதை பத்தி புகார் அளிச்சிருக்காங்க. அந்த பெண்ணின் தோழி ஒருவர் இந்த சம்பவத்தை உண்மை அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த நிலையில தான் பல கட்ட வாதங்களுக்கு பிறகு 2018 அந்த பெண்ணுக்கு இந்திய மதிப்புல ₹2 கோடி கொடுத்து செட்டில் செய்ததாக கூறப்படுது. இதை பத்தி வெளியே பேசக்கூடாது அப்படின்னு கூறி ஒப்பந்தம் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுது. இந்த நிலையில சில ஆவணங்களை கைப்பற்றி இந்த சம்பவம் நடந்ததை இன்சைடர் ஊடகம் உறுதி செஞ்சிருக்காங்க. ஆனா ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனமோ எலன் மஸ்கோ இதற்கு மறுப்போ விளக்கமோ இதுவரைக்கும் கொடுக்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனா எலன் மஸ்க் இதை பற்றி கிண்டலா கருத்து தெரிவிச்சிருக்காரு. என்னை பற்றி ஏதாவது புகார் எதிர்காலத்துல வந்தா அதை எலன் கேட் என்று அழையுங்கள் அப்படின்னு கூறி இருந்த பழைய போஸ்ட ஷேர் செய்து இப்பொழுது எலன் கேட் ஸ்கேண்டல் வந்துவிட்டது அப்படின்னு கூலா பதில் அளிச்சிருக்காரு. அதே போலவே இன்னொரு பதிவுல நாம் கருத்து சுதந்திரம் பற்றி பேசி வர்றோம், அதுல ஒரு பகுதியாக பைடன் அரசாங்கத்தையும் விமர்சிச்சு வர்றோம். இதனால என் மீது அரசியல் ரீதியான தாக்குதல்கள் தொடக்கப்பட்டிருக்கன. ஆனா இந்த அவதூறுகள் எல்லாம் என்ன சிறந்த எதிர்காலத்திற்காக போராடுவதில் இருந்தும் சுதந்திர பேச்சு உரிமை குறித்து பேசுவதிலிருந்தும் தடுக்க முடியாது. எழுதி கொள்ளுங்கள், என் மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு உண்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா நேரடியாக இந்த விவகாரம் குறித்து எலன் மஸ்கோ ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனமோ எந்த ஒரு விளக்கமோ அல்லது மறுப்போ சொல்லல. எலன் மஸ்க் மீது இப்படி ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டு வந்திருப்பது குறித்து உங்களது எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரியப்படுத்துங்க. உங்களுடைய தனித்திறமைகளை ஹேஷ்டாக் மோஜ் பண்ண ஹிட் கனல விளக்காட்டுங்க. 10 லட்சம் வரை பணம் விழுங்க. லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். This summer beat the sun at Kingdom of Fun at BJP Universal Kingdom Chennai.